தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகோ வேதத்திலிருந்து கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு நம்புங்கள் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம் ஜபிக்கலாம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் தாப்பனே நீரே எங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறீர் பிதாவே உம்முடைய பலன் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் ஊழியங்கள் எங்கள் தொழில் எங்கள் கையின் கிரியைகள் எங்களுடைய வேலைகள் எங்களுடைய வருமானங்களை நிறப்பற்றும் பிதாவே உம்முடைய ஜீவன் உம்முடைய பலன் எங்கள் வாழ்வை நிரப்பட்டும் பிதாவே உம்முடைய நல்ல வழக்கரம் எங்கள் மீது இருக்கட்டும் பிதாவே பாதைகளை உருவாக்குகிற தேவன் பாதைகளே இல்லாத இடத்தில் பாதைகளை உருவாக்குகிற தேவன் செங்கடலை பிரித்த தேவன் எரிக்கோ மதிலை உடைத்த தேவன் யோர்தான் நதி வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கும்போது தாப்பனே இஸ்ரவேல் மக்களுக்காக பாதையை உருவாக்கின தேவன் எங்களுக்கு பாதைகளை உருவாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்வில் எங்கள் தொழிலில் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய வருமானங்களில் எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் பிதாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே நீரே பெரியவர் அற்புதங்களின் தேவன் உம்மீது மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் பிதாவை உம்மீது சாய்ந்து கொள்கிறோம் உம்மீது எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் பிதாவை உம்முடைய பலன் ஜீவன் நன்மை எங்கள் வாழ்வுக்குள் நுழையட்டும் எங்கள் வாழ்வை நிறப்பட்டும் உம்முடைய ஆசிர்வாதம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பிதாவே நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவே நீரே எங்கள் கோட்டை எங்கள் அரண் நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் பிதாவே வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது எங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் எங்கள் வள பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது ஏசுவன் நாமத்தினால் நாங்கள் நீடித்த நாட்களாக வாழ்ந்திருப்போம் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்திருப்போம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம் பிதாவே உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய காருண்யத்திற்காய் ஸ்தோத்திரம் பிதாவே எங்கள் தேசத்திற்காக எங்கள் பட்டணங்களுக்காக எங்கள் மாநிலம் நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம் உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் நீர் அன்பாகவே இருக்கிறீர் நீர் இரக்கம் உள்ள தேவன் உம்முடைய இரக்கம் மகா பெரியது உம்முடைய மாபெரும் அன்பமும் அன்பும் இரக்கமும் எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும் பிதாவை நீரும் உம்முடைய பலத்தை வழக்கரத்தை நீட்டி இந்த கொள்ளை நோய்களை அழிக்கும்படியாக ஜபிக்கிறோம் பிதாவை நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் கொரோனா ஒமிக்ரான் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் கொரோனா ஒமிக்ரானுக்கு பின்பாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் கொரோனா ஒமிக்ரானுக்கு பின்பாக இருக்கிற எல்லா திட்டங்கள் சதிகள் ஆயுதங்கள் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் பிதாவே உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தை நிரப்பட்டும் நீர் எங்கள் தேசத்தை எங்கள் நிலத்தை எங்கள் மக்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா பிதாவே உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தை நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் பிதாவே நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டா காவலாளி விழித்திருப்பது விருதா என்று வாசிக்கிறோமே பிதாவே நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமாக்கிறோம் இந்த கொள்ளை நோய்களில் இருந்து பாதுகாக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே நீர் அப்படியே செய்கிறபடி யார் சீசஸ் இயேசுவே உமக்கு நன்றி பிதாவே ஸ்கூல்கள் திறக்கட்டும் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் திறக்கட்டும் தாப்பனை இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கட்டும் பிதாவே சபைகள் திறக்கட்டும் கிறிஸ்துவ ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறட்டும் பிதாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே தொழில்கள் பிஸ்னஸஸ் எல்லாம் திறக்கட்டும் தாப்பினேன் ப்ரோனெல்லாம் புரோஷிக்கிறோம் என்னந்திரா பிதாவே உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை பிதாவே உம்முடைய தயவிற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பலத்திற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிற பற்றியால் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசிர்வாதமும் நன்மையும் எங்கள் தேசத்தை நிரப்புகிற பற்றியால் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் எங்களுடன் பேச வேண்டுமா செபிக்கிறோம் வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் பிதாவை இந்த காலத்திற்கு தேவையான பதிலை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் பிதாவை இந்த காலத்திற்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் பிதாவை நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினால் பிதாவை ஆமன் ஆளலுய ஆழலூய டு ஜீசஸ் தொடர்ந்து ஜெபிங்க பேதம் வாசிப்பதில் ஜபம் செய்வதில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க இருதயத்தில் அனலுள்ளவர்களாக இருங்கள் ஆளலூய பாருங்கள் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஆவியை போஷிக்கும் உங்கள் மனதை உங்கள் ஆத்மாவை திடப்படுத்தும் கருத்துருடைய வார்த்தை தான் விசுவாசத்தை உருவாக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் அது ரெண்டும் இருக்கும்போது தான் உங்களால் திறம்பட ஜெபிக்க முடியும் பிசாசின் சக்திகளை எதிர்க்க முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரளாதவர்களாக பயப்படாதவர்களாக வாழ முடியும் ரே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் விதைக்க விதைக்க தான் அந்த விதையிலிருந்து தான் நம்பிக்கை விசுவாசம் ஜபம்லாம் முளைக்கும் வார்த்தை இல்லாமல் ஜப வாழ்க்கையை கற்றுன்னு நினைக்கிறது வந்து கஷ்டம் முடியாது ரே அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை நிற்காது பலனுள்ளதாக இருக்காது வார்த்தையிலிருந்து உருவாகுகிற ஜப வாழ்க்கை தான் பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த வார்த்தை தான் ஜபத்தை பிறப்பிக்கணும் அந்த வார்த்தை தான் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்களுக்குள்ளே உருவாக்கும் ஆளோயே கவனிங்க அதே போல் வார்த்தையை க தியானிப்பது கேட்பது வாசிப்பது கவனம் கொடுங்க ஜெபிப்பதற்கு கவனம் கொடுங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி தேவ வாக்கு தத்துவங்களை பயன்படுத்தி ஜெபியுங்க அந்நிய பாஷையில் ஜெபியுங்க கர்த்தருக்குள் பலனு இருங்க பாருங்கள் இது தான் தேவன் போதிக்கிற அந்த வல்லமையை நமக்குள் உருவாக்குகிறது ஜ வார்த்தை புரிந்து நமக்கு தெரிந்த பாஷையில் ஜபிப்பது அந்நிய பாஷையில் ஜபிப்பது நமக்குள் பலனை உருவாக்குகிறது வாசிங்க எபேசியர்களுதன் நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கவனிங்க எப்படி பலப்படணுமா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ரே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஆயுதங்களை குறித்து வேதம் போதிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆயுதங்களை குறித்து வேதம் போதிக்கிறது அந்த ஆயுதங்கள் எல்லாமே தேவ வார்த்தை சம்மந்தப்பட்டவைகள் தான் புரியுதா அதே மாதிரி ஜபமும் பார்த்தீங்கன்னா வார்த்தையிலிருந்து தான் உருவாக வேண்டும் அதனால் வா தான் முத சொன்னேன் வார்த்தைக்கு கவனம் கொடுங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு வார்த்தை பிரசங்கத்தை கேட்பதற்கு இந்த மாதிரி போதனைகளை கேட்பதற்கு கவனம் கொடுங்க டைம் கொடுங்க ரை டெய்லி ஜெபிங்க உங்களுக்கு தெரிந்த பாஷையில் ஜெபிங்க அந்நிய பாஷையில் ஜெபிங்க ரொம்ப முக்கியம் ரைட் அந்த வாக்கு தத்தங்களை ஜெபித் ஜபிப்பது தான் கர்த்தருக்குள் பலப்படுவது அந்நிய பாஷையில் ஜபிப்பது தான் கர்த்தரின் வல்லமையில் பலப்படுவது புரியுதா ரே இது மூணையும் தொடர்ந்து செய்யுங்கள் கைவிடாமல் செய்யுங்கள் நம்முடைய தேசத்துக்காக பரிந்துரை செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆளலோயா டு ஜீஸ் சரி வாசிப்போம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து மற்றும் ஆறு வசன ஆறாவது வசனங்களை வாசிப்போம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து யார் மேல் உங்கள் மேலா உங்கள் பலத்தின் மேலா கவர்மெண்ட் மேலேயா இல்லை எக்கனாமி மேலேயா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மேலேயா எதன் மேலே யார் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் பாருங்கள் கர்த்தருடைய நன்மைகள் நுழையும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும் பாதைகள் செவ்வைப்படணும்னு எல்லாரும் விரும்புகிறோம் கர் ஞானம் வேணும்னு விரும்புகிறோம் என்ன செய்யணும்னு தெரியும் வெளிச்சத்தில் நடக்கணும் பூமி அந்தகாரப்பட்டுருக்குது வெளி எங்கே எனக்கு எங்கே வெளிச்சம் என் என்ன என் பாதை என்ன எங்கே இப்படி போகிறது என்ன செய்கிறது இதெல்லாம் தெரியணும்னு விரும்புகிறோம் ஆனால் அது தெரிகிறதுக்கு ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பணும் நான் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை அங்கீகரிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது தான் பாதைகள் அறிவிக்கப்படும் ஞானம் கொடுக்கப்படும் பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும் புரியுதா ஆளலூயா ஆளலுய டு ஜீசஸ் சரி சங்கீதம் ப நூற்றி பன்னெண்டு எடுங்க சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஆளலூய டு ஜீசஸ் இதில் முதலாம் வசனத்தை வாசிப்போம் அதை வாசிச்சுட்டு அப்புறம் மற்ற வசனங்களுக்கு போகலாம் ஆளலூய டு ஜீசஸ் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதில் மோதல் அல்லேலுயான்றதோடு நிப்பாட்டிட்டாங்க அதனால் நான் நிறைய பேர் வந்து வந்து பாருங்கள் அதோடய முழு அர்த்தத்தை தியானிக்கிறது இல்லை அல்லேலுயா அப்படின்னா என்ன அர்த்தம் த லார்ட் அப்படின்னு அர்த்தம் கர்த்தரை துதிங்கள்னு அர்த்தம் இல்லையா கவனிங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த துதி தான் நம்பிக்கையின்னு ஒரு உச்சக்கட்ட வெளிப்பாடுன்னு சொல்லலாம் ரே துதி என்பது நம்பிக்கையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு பாருங்க பொதுவா பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும்போது நம்முடைய நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா புலம்புறது முறுமுறுகிறது குற்றம் சொல்றதுக்கு இல்லை கசப்புணர்வு இதுதான் பொதுவான ரியாக்ஷன் இயற்கையான ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது கடினமான சூழல் உருவாகும்போது மனிதனுடைய இயல்பான ரெஸ்பான்ஸ் வந்து முறுமுறுப்பது கவலைப்படுவது புலம்புவது குற்றம் கண்டுபிடிப்பது கசப்பு கசப்படைவது இதெல்லாம் ஆனால் அந்த துதி என்பது ஒரு அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஒரு பொதுவான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் அது வந்து எப்படி வருதுன்னா நம்பிக்கை துதி வரணும்னா உள்ள நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வேணும்னா உள்ளே வார்த்தை இருக்கணும் புரியுதா ஏன் நீங்கள் வாக்கு தத்தங்களை நம்பும்போது நம்பிக்கை உண்டாகும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது கருத்தை துதிக்க முடியும் ஆள் ஆலுயத்து ஜீசஸ் கவனிங்க கர்த்தருக்கு க க கடந்த காலங்களில் கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ செய்கிற காரியங்களுக்காக கர்த்தரை துதியுங்கள் இனிமேல் செய்ய போகிற காரியங்களுக்காகவும் கர்த்தரை துதியுங்கள் புரியுதா கடந்த காலத்திற்காக நன்றி இப்போ கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்காக நன்றி துதி எதிர்காலத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக கர்த்தரை துதிப்பது இதெல்லாம் செய்யணும்னா உள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்பணும் கர்த்தரால முடியும்னு நம்பணும் கர்த்தர் செய்வார்னு நம்பணும் இல்லையா கர்த்தருடைய அன்பின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும் கர்த்தருடைய இறக்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் இருதயத்தின் ஆழத்துல இருந்து துதிக்க முடியும் நான் வந்து உண்மையான துதியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் சும்மா சும்மா வெளிப்படையா இந்த காமிக்கிறதுக்காக பண்ற காரியங்கள்ல இல்லை இருதயத்திலிருந்து வருகிற துதி அது வந்து உள்ளே ஏதாவது கான்டென்ட் இருக்கணும் அப்போ தான் இருதயத்துலேருந்து துதி வரும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை அவர் அன்பின் மீது நம்பிக்கை அவர் இரக்கத்தின் மீது நம்பிக்கை இது இருக்கும்போதுதான் தான் உள்ளே இருந்து துதி வரும் ஆளலோய அப்படி துதியுங்க காலையில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடுங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க நினச்சி பாருங்க இதுவரைக்கும் கர்த்தர் செஞ்சதை நினச்சி பாருங்க இனிமேல் கர்த்தர் என்ன செய்வார்ன்றத என் நீங்கள் என்ன கர்த்தர் உங்க கூட பேசின அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் வா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்துவங்கள் இதன் அடிப்படையில் கர்த்தர் இனிமேல் என்ன செய்வார் அப்படின்னு அதை சொல்லி துதியுங்க அழிய இப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து துதியுங்க இது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள் ரைட் இந்த வருஷத்துக்காக கர்த்தர் எனக்கு ஒரு சில வேத பகுதிகளை கொடுத்தார் இந்த வருஷத்தில் நீ இந்த வேத பகுதிகளை கவனி அப்படின்னு பாருங்கள் பைபிள் பூராமே நல்ல வார்த்தைகள் தான் நான் நான் வந்து பைபிளை ப்ராப்பராக படிப்பேன் ரைட் அதாவது டிவோஷன் மாதிரி வச்சு ஒவ்வொரு பகுதியும் வாசிப்பேன் ரைட் பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பகுதிகள் ரை ஆட்ரா இத்தனை இந்தந்த சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழிகள் இப்படிலாம் படிக்கிற பழக்கம் உண்டு இப்பயும் செஞ்சிகிட்டுருக்கிறேன் ரைட் அது வேறு ரைட் அது பொதுவாக நம்ம படிக்கிறோம் கருத்துடைய வார்த்தையில் வளரணும் நம்பிக்கை வளரணும் அந்த கருத்துடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம் அந்த வார்த்தையை நம்ம போஷிக்கிறது அது அது செப்பரேட் ரை அதை தவிர்த்து பாருங்க கர்த்தர் இந்த காலத்திற்கு என்று ஒரு சில வார்த்தைகளை கொடுக்குறார் இந்த காலத்திற்கு என்று அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் புரியுதா ஏ அப்போ இந்த இந்த வருஷத்தை குறித்து நான் கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டு இருக்கும்போது பல வித பல வித நேரங்களில் வெவ்வேறு டைமில் கர்த்தர் ஒரு சில வேத பகுதிகளை எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார் அப்போ அவர் கொடுத்த ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து இந்த சங்கீதம் நூற்றி பதிமூணு ஜஸ்ட் அடுத்த சங்கீதம் அதை எடுத்து அந்த முதல் மூணு வசனங்களை படித்து பாருங்களேன் என் கூட சேர்ந்து வாசிங்க அல்ல லூயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக ஆள் பாருங்க திசை தொடங்கின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழில் ஏ அவ்வளோ நல்ல ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது ரே அது என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக சூரியன் உதிக்கு உதிக்கிற நேரத்திலிருந்து அஸ்தமனமாகிற நேரம் வரைக்கும் எல்லா நேரமும் கருத்துற துதிங்கன்றது தான் அந்த வசனம் ஆக்சுவலாக தமிழ் அதை கொஞ்சம் த தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கிலீஷில் எப்படி வரும் ஃப்ரம் த ரைசிங் ஆஃப் த சன் அண்ட் டு த கோயிங் டவுன் ஆஃப் த சேம் த லார்ட்ஸ் நேம் இஸ் டு பி ப்ரொவைஸ்ட் புரியுதா ஏ கால விடிய காலையிலேருந்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் கர்த்தரை துச்சிக்கிட்டே இருங்க ரேன் அதுக்காண்டி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு எல்லா நேரமும் இதே பண்ணிகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது ரைட் காலையில் துதிங்க அப்பப்போ நினைப்போகிறப்பெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கர்த்தர் செய்கிற சின்ன சின்ன நன்மைகளெல்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்களாம் நினச்சி நினச்சி பார்த்து ரைட் அந்த துதி நன்று இது ரொம்ப முக்கியம் இது பிசாசின் கிரியையை முறிக்கும் புரியுதா நீங்கள் துதிக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லும்போது உங்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற தி திட்டங்களை கர்த்தர் முறித்து போடுவார் ஏன் சங்க பிசாசுடைய கிரியைகளை நிறுத்துவார் ஏ ஆசிர்வாதம் துளிர்க்கும் உங்கள் வாழ்வில் அதனால் இந்த நன்றி துதி ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் நீங்களாக செய்யணும் சபைக்கு போய் செய்கிறோம் அது நல்லது நான்லாம் சபைக்கு போகிறேன் வார வாரம் போகிறேன் சபையில் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ரைட் அதெல்லாம் நல்லது அது ரொம்ப அது வந்து அது சபை கூடுதல் நேரத்தில் நம்ம செய்கிறது அதை தவிர்த்து அணு தினமும் அங்கே வேதம் வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள் சூரிய உதி உதயத்திலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே பொழப்பா தெரியணும் நினைச்சு நினச்சி பார்த்தா அப்பப்போ கர்த்தாவே நன்றி தாப்பனே இதுவரை செய்த காரியங்களுக்கு நன்றி சில சமயம் ஸ்பெசிஃபிக்காக யோசித்து பாருங்கள் கர்த்தர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பார்த்து அதுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ரே பெருசாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு ப்ரைஸ் ஒர்ஷிப் செஷன் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நடுவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நடுவில் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஒரு ப்ரேக்கு ஏன் கர்த்தாவே ஸ்வத்திரம் தாப்புனே என்னை பாதுகாத்து வருகிறீரே ஸ்வத்திரம் எனக்கு உதவி செய்கிறீரே ஸ்தோத்திரம் ஏ எனக்கு நே வாழ்வில் நன்மை செஞ்சுக்கிட்டு வருகிறீரே ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் வருங்காலத்தை எனக்கு நல்ல வ எதிர்காலத்தை வைத்திருக்கிற ரேஷ் தோத்திரம் அருமையான காரியங்களை என்னை குறித்து பேசி இரே ஸ்தோத்திரம் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச காரியங்கள் பேசின காரியங்கள் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் அப்படி அப்படி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க இதான் நல்லது வாழ்க்கையை பலப்படுத்தும் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் ஆளலோயே டு ஜீஸ் சரி அப்போ பாருங்கள் அந்த துதி என்பது நம்பிக்கையோட ஒரு உச்சக்கட்ட வழிப்பாடாக இருக்கிறது கர்த்தரை துதிப்பது ஆராதிப்பது அதுவும் குறிப்பாக பிரச்சனையின் மத்தியில் ர குறிப்பாக எப்போது பிரச்சனையின் மத்தியில் அப்படி செய்வது ஒரு ஒரு நம்பிக்கையின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக இருக்குது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் அப்போ அது அது அந்த ப்ரைஸ் இருக்கணும் கருத்தருடைய துதி வாயில் இருக்கணும் கருத்தருடைய கருத்தருக்கு கருத்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்கணும் கர்த்தரை ஆராதிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்கணும் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுற பாருங்க கவனிங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆலோய டு ஜீசஸ் ஆலோய பாருங்க கர்த்தரை சரி இங்கே கையை வச்சுருங்க பதினாறுக்கு முதல் போவோம் அதை பார்த்துட்டு இங்கே வருவோம் ஏன்னா இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள காரியங்கள் அதனால்தான் நம்ம இப்படி பார்க்குறோம் எட்டாவது வசனத்தை கவனிங்க கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக எப்படி வைக்கிறது அப்படின்னா என்ன போன வாரம் பார்த்தோம் இல்லையா கர்த்தருடைய நினைவு நமக்குள்ளே இருக்கணும் எப்போது இருக்கணும் எல்லா வேலையிலும் இருக்கணும் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை எப்போதும் நம்புங்கள் என்று வேதம் போதிக்கிறது எப்போதுன்றது ரொம்ப முக்கியம் போன வாரம் பார்த்தோம் தாவிது அவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரை நினைக்கிறான் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய எழுப்பு ஒரு இழப்பின் மத்தியில் கர்த்தரை நினைக்கிறான் பவுல போஸ்தரனையும் சீலாவையும் பார்க்குறான் அட்டி வாங்கி ரத்தம் இருக்குது மோஸ்ட் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க கர்த்தாவே உமக்காகத்தானே ஊழியம் செஞ்சேன் நீர் சொன்ன நன்மையைத்தானே செஞ்சேன் ஒரு ஒரு பெண்ணுக்கு நான் நன்மை தானே செய்தேன் அத நிமித்தம் இப்படி நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே ஒரு ஒரு கொலைகாரனை போல் ஒரு 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 கிரிமினல் துன்மார்க்கனை போல் இப்படி நான் வந்து ஜெயிலில் கிடக்கிறேனே அடிச்சிருக்கிறேன் ரத்தம் பூரா உடம்பூரம் வலிக்குதே ரத்தம் ஒழுகுதே நீர் எங்கே அப்படின்னு க போல கேட்கல பாருங்க ம் கரெக்டாகவே உமக்கு கண் இல்லையா என் உமக்கு புரியலையா என் வேதனை தெரியலையா நீர் பார்க்கவில்லையா அப்படிதான் கேக்கல பெரு கர்த்தரு அவர் ஒரு தப்பு செய்யல கர்த்தருக்காக உழைத்தார் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார் அதன் நிமித்தம் அவருக்கு அந்த பிரச்சனை ஆனா பாருங்க அந்த அந்த பிரச்சனையின் மத்தியில் வேதம் போதிக்கிறது பவுலும் சீலாவும் துதித்தாரலாம் கர்த்தரை ஏன் துதித்தாங்க ஏன் என்ன காரணம் ரே பாருங்க அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் மரியாதைலாம் கிடையாது துதிக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பேர் ஃபேமஸ்லாம் ஆக போகிறது கிடையாது ரே அந்த வழியின் மத்தியில் வாய் துறக்கணும்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ மக்களை நீங்கள் பொதுவாக சு நல்லா இருக்கும்போதே அவங்க வா வாயை திறந்து கர்த்தரை துதி கத்தரை ஒரு அள்ளல சொல்லி பாட்டு பாடுன்னு நீங்கள் வந்து அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டியது இருக்குது இல்லையா ரே அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் வலி மத்தியில் சரீர வலி உடல் வலி மன வேதனை இதன் மத்தியில் நீங்கள் கருத்தரை துதிக்கணும்னா எப்படி எங்கேருந்து வரும் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உள்ளுக்குள்ளே என்னமோ சரக்கு இருக்குன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை அப்படி கெட்டியாக இருக்குது தேவன் மீது நம்பிக்கை இருக்குது இதன் மத்தியிலும் தேவ அன்பை பா பாராட்டி பேசுகிறது தேவை இறக்கத்தை பாராட்டி பேசுகிறது தேவ வல்லமையை பாராட்டி பேசுனோம்னா உள்ள வந்து தேவன் மீது ஒரு அசைக்கப்படாத அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் ரே பிசாசு என்ன எதிர்பார்க்கிறான் இந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை வந்து கைவிட்டுட்டு விலகணும் கர்த்தரை ஆராதிப்பதை நிப்பாட்டணும் ஜெபிக்கிறத நிப்பாட்டணும் ஊழியத்தை நிப்பாட்டணும் ரே சபைக்கு போகிறத நிப்பாட்டணும் பைபிள் வாசிக்கிறதை நிப்பாட்டணும் அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் நீங்கள் அதன் மத்தியில் உங்கள் திறந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூஞ்சியில் நல்லா கறி எடுத்து அப்பி பூசின மாதிரி புரியுதா பிசாசு வெக்கப்பட்டு போவான் பாருங்க அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை துதித்தனா பிசாசு வெக்கப்பட்டு போவான் அவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நீங்கள் பிரச்சனையை பார்த்து கர்த்தரை தூஷணம் பண்ணுவீங்க கர்த்தரை விட்டு வளங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறான் நீங்கள் யோப்பின் புஸ்தகம் வாசிச்சுருப்பீங்க இல்லையா அவன் என்ன சொல்கிறான் நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர் அவனை பெருமை செய்திருக்கிறீர் அதனால தான் அவன் வந்து உன்மை துதிக்கிறான் உன்மை சேவிக்கிறான் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் உங்களுமை து தூசிப்பான் சபிப்பான் அப்படின்னு சொல்கிறான் அதுதான் அவன் எதிர்பார்த்துட்டு தெரியினான் இன்னொரு இடத்துல சொல்கிறான் பாருங்க அவன் அவன் மீது வியாதியை வையும் அவன் வந்து உன்மை தூசிப்பான் சபிப்பான் பாருங்க பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அவன் அதை தான் எதிர்பார்க்கிறான் நீ கர்த்தரை விட்டு வளகணும் கர்த்தர் மீது நீங்கள் கசப்படையணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான் அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா துதி நன்றி ஆராதனை அப்போ கர்த்தரை துதிங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தரை ஆராதிங்க அந்த பிரச்சனையின் மத்தியில் குரலை உயர்த்துங்க பவுளை போல் சீலாவை போல் உயர்த்தி ஆராதியுங்கள் கர்த்தரை துதியுங்க ஏ கர்த்தர் உங்கள் சார்பாக யுத்தம் பண்ணுவார் யோசேப் யோசுவா யோ யோசப்பாத்தின் காலத்தில் யுத்தம் செய்தது போல ஏ கர்த்தர் உங்கள் சார்பாக யுத்தம் செய்வார் துன்மா பிசாசின் கிரியைகளை அழிப்பார் ஏ கதவு சிறை கதவுகளை உடைப்பார் சங்கிகளில் சங்கிலிகளை அறுப்பார் ஆலதூய ஆலதூய டு ஜீசஸ் ஆல லூய டு ஜீசஸ் ஏன் ஆளலுயா இந்த நாட்களில் கர்த்தரை துதிப்பது கர்த்தருக்கு நன்றி சொல்வதை வளர்த்து இது இது இதெல்லாம் தான் கர்த்தரை நம்ம கண்களுக்கு முன்பாக வைப்பது கர்த்தருடைய வார்த்தையின் நினைவு கர்த்தருடைய வல்லமை குறித்த யோசனை ரே அதெல்லாம் தான் நம்பிக்கையை உருவாக்குது அதெல்லாம் தான் துதியை உருவாக்குது அந்த நீங்கள் கர்த்தரை நினச்சி அப்படி துதிக்கும் போது நீங்கள் கர்த்தரை உங்கள் கண்கள் முன்பாக நிறுத்துகிறீர்கள் ரே புரியுதா என்ன சொல்லுது அப்படி செய்யும்போது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆளலூய ஆளலோய டு ஜீசஸ் சரி நாளைக்கு இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு இல்லை நாளைக்கு புதன்கிழமல்லையா வார்த்தையின் விருந்து வீடியோ மெசேஜை கட்டாயம் கேளுங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசுவோம் நாளூய இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்